சன்னி ஷியா முஸ்லிம்களை வேறுபடுத்தி காட்டும் நிகழ்வே முஹர்ரம் பண்டிகையாகும். ஷியாக்கள் முஹர்ரத்தை துக்க அனுஷ்டிப்பாக முக்கியத்துவம் தந்து கடைபிடிக்கிறார்கள். முஹர்ரம் நாளில் மார்பில் கைகளால் ஓங்கி அழித்தபடி தங்களை வருத்தி கொண்டு ஊர்வலம் செல்வதை பலரும் பார்க்கலாம். இந்த நாளை ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் துக்க நாளாக தொடர்ந்து கடைபிடித்து வருகின்றனர். முஹர்ரம் நாளில் தங்களின் துக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தங்களது உடம்பை கத்தி பிளேடு போன்ற கூர்மையான ஆயுதங்களால் கீறிக்கொண்டு இரத்தம் சொட்ட சொட்ட முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக சென்று தங்களுடைய துயரத்தை வெளிப்படுத்துவார்கள். ஈராக்கில் முஹர்ரம் நாளில் மார்பில் கைகளால் அல்லது சவுக்கால் ஓங்கி அடித்தபடி தங்களை வருத்தி கொண்டு வீதிகளில் ஊர்வலம் செல்வார்கள். ஏக இறைவனின் வார்த்தைகளை ஏற்று அதற்கு அடிபணிந்து நடப்பவனே முஸ்லிம் ஆவான். பிறப்பினால் ஒரு மனிதன் முஸ்லிம் ஆவதில்லை. இஸ்லாத்தை கடைபிடிப்பதன் மூலம்தான் ஒருவன் முஸ்லிம் ஆகிறான். இஸ்லாத்தின் சாராம்சம் முழுவதையும் ஒரே வரியில் சுருக்கிவிடலாம். படைத்தவனை வணங்கு, படைக்கப்பட்டவற்றை வணங்காதே என்பதுதான் அது. இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவைதாம். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வையே வணங்குகிறவர்களாக இருந்தால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சூஜூது செய்யாதீர்கள். இவற்றை படைத்தவனாகிய அல்லாஹ்வுக்கே சூஜூது செய்யுங்கள் என்று குர்ஆன் போதிக்கிறது. இஸ்லாம் என்பது சகோதரத்துவத்தை தீவிரமாக வற்புறுத்தும் மதமாகும். நம்ம யார் வம்புக்கும் போறதில்லை, யார் தும்புக்கும் போறதில்லை. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது.